ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சாரி சினிமா பஸ் அப்டேட்ல ஒரு தாறு மாறான ஒரு அப்டேட்டோட வந்திருக்கேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்ளிகேஷன், நம்மளோட புதிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணீங்க. முழுக்க முழுக்க ஹாலிவுட் மூவிஸ் ரிவ்யூ பண்ணக்கூட இந்த சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் வேணும்னு கேட்கிறேன். அந்த சேனலுக்கான லிங்கை நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ரெண்டு நாளாக ஒரு காட்டு கத்தில் கத்திருந்தேன். ஸோ ரஜினி சார் கண்டிப்பா அந்த எழுச்சி வரும்போது கண்டிப்பா நான் வருவேன் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி அவரே சொல்லியிருந்தாரு. இப்ப சமீபத்திலயும் பார்த்தீங்கன்னா அர்ஜுன் மூர்த்தி அவர்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்ததான் நம்ம பேசியிருந்தோம். ஸோ நான் சொன்ன ஒரு விஷயம், அதாவது களத்துல இறங்குங்க, நீங்க வந்து ஆரம்பம் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் ஆகட்டும் நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க சொல்லுவாங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்தலாம், தள்ளி போடாதீங்க. களத்துல இறங்கினாக்கா கண்டிப்பா அதற்கான ஒரு வழி பிறக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு நபர் பார்த்தீங்கன்னாக்கா இப்ப இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணி செமையா பார்த்தா கொண்டு போயிருக்காரு. ஸோ இப்ப சென்னை மாநகராட்சியோடைய அனுமதியோட அதே போல காவல்துறையோட அனுமதியோட இப்ப 10ஆம் தேதி அதாவது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வள்ளுவர் தோட்டத்துல இப்ப அந்த ஒரு மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரணி மாரி ஒரு போராட்டம் மாரி பண்ண போறாங்க. ஆனால் இது வந்து அமைதியான அஹிம்சை வழியில ஒரு அறவழி போராட்டம் தான் சொல்லணும். ஸோ காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் வரைக்கும் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ரஜினி சாரோட ரசிகர் எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க, யார் வேணாலும் வரலாம். ஸோ ஒரு 10ஆம் தேதி சென்னை மாநகராட்சியை அதிரணும், அந்த அளவுக்கு நீங்க திருக்கி விடணும். ஸோ இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் சான்ஸ். ஸோ இந்த 10ஆம் தேதி நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா ரஜினி சார் சொல்லக்கூடிய அந்த எழுச்சியை நம்மளால காட்ட முடியாது, நாம ஒற்றுமையா இருக்கிறோன்றதை அது வெளிப்படுத்த முடியாம கூட போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ரஜினி சாருடைய உடல்நிலை நல்லபடியா குணமாகி வரணும். அதே போல ரஜினி சார் அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இங்க ஒரு மாற்றத்தை தரணும் அப்படின்ற மாதிரி வலியுறுத்துறதுக்காக தான் இந்த போராட்டம். முக்கியமான விஷயம், அமைதியான முறையில எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அமைதியா நடத்துங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாளைக்கு எந்த காரணம் கொண்டும் கெட்ட பேர் சம்பாதிச்சிடாதீங்க. அதனால அமைதியான முறையில அதுவும் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த கைடன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கரெக்டா பண்ணுங்க. ஸோ மாஸ்க் அணியிறது, அதே மாதிரி சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாமே பாத்துங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தனித்தனி நபரா வாங்க, ஏன்னா கும்பலா வந்தாலே அதே ஒரு காரணம் காட்டி உள்ளவங்களை அனுமதி தர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தனித்தனியா பஸ்லயோ ட்ரெயின்லயோ வந்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்க எல்லாமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி அங்க வந்து எல்லாருமே ஒன்னவர் கேளுங்க, அவங்க கிட்ட ஒரு சின்னதா ஒரு பிரஷர் போடுங்க, நாங்களா ரசிகர்லாம் ஒன்னா சேர்ந்து போறோம் நீங்களும் வாங்கன்னு சொல்லி கேளுங்க. அட்லீஸ்ட் இந்த முறையாவது ஆரம்பம் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும் இல்ல மாவட்ட செயலாளர் இருக்கட்டும் அவங்க வந்து கொஞ்சமாவது வந்து இதுல இருந்து ஈடுபடணும் அப்படின்றதான் என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். சோ லாஸ்ட் சான்ஸை விட்டுட்டு அதுக்கப்புறம் மட்டும் ஐயோ போச்சு அம்மா போச்சுனாக்கா ஒண்ணும் வரப்போறது இல்ல. சோ லாஸ்ட் சான்ஸ் 10ஆம் தேதி இன்னைக்கு நாம யாரு, நம்மளுடைய சக்தி என்ன, நம்மளுடைய பலம் என்னன்றதை காட்டணும். சோ கண்டிப்பா அது ஒரு முறை நீங்க செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கனாக்கா அது தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவிட்டி வந்து ஸ்ப்ரெட் பண்ணும், மக்களிடையே ஒரு நம்பிக்கை தரும், எல்லாருமே இண்டிவிஜுவலா பார்த்தீங்கன்னா குரல் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இது ஒரு மேசிவான ஒரு விக்டரியா இருக்கும். ஸோ அதை நான் ரெண்டு நாளா சொன்ன ஒரு விஷயத்துக்கு ஒரு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அது யார் வந்து இதை ஆர்கனைஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். நான் என்ன பண்ண போறேன்னா என் சைட்ல இருந்து கண்டிப்பா ஒரு பங்களிப்பு, ஆப்வியஸ்லி நான் கண்டிப்பா அந்த கூட்டத்தில் நான் இருப்பேன், நானும் அந்த 1000 வரும்னா கண்டிப்பா அந்த இடத்துல நான் இருப்பேன். ஆனால் என்னுடைய பங்களிப்பு முழுக்க முழுக்க சோசியல் மீடியால இருக்கும். ஸோ என்னுடைய சேனல்ல நான் வந்து ஒவ்வொருத்தரும் நிறைய பேர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுன்னு இருக்காங்க குரூப்ஸ்ல எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ எல்லாருமே நாங்கள் ஒரு ஒற்றுமையா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் கூட்டிட்டு வருவேன், என் கூட மாற்றம் என்ன நினைக்கிறவங்க எல்லாருமே நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் அனுப்புறாங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ் எல்லாம் ஒரு கலெக்டிவா எடுத்து நான் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ண போறேன், இனிமேட்டு ஒரு வீடியோ போட போறேன். ஸோ அது மிகப்பெரிய இல்லை உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கும், உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை கொடுக்கும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. ஸோ எல்லாருமே ஒற்றுமையா சேர்ந்து செய்யும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம் இருக்கும், அதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கு. ஸோ கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்கள்லாம் மிகப்பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறோம். ஆனால் எல்லாமே அமைதியான முறையில் நடக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த காரணம் கூட அங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நம்ம இடம் கொடுக்க கூடாது. ஸோ எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க. வெற்றி நமதே.